வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை தேடி மனம் செல்லதே எபிசோட் 51. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 51, சீ அண்ட் கார்டன். பாரு செம்பருத்தி செடி ஃபீலிங்கோடு பார்த்துட்ருக்கான். உனக்கே எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா இந்த கல்யாணத்தை ஒரே நாளில் ஏற்பாடு பண்ணுறாங்க. கல்யாணம் என்னென்ன அவங்க மனசு தாங்குமா? மாமா சொன்னாரே, எப்படியாவது மித்ராவோட ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அவளை வீட்டை விட்டு அனுப்புவேன். ஆனால் இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கேன். எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க போகிறோமோ? அப்போ அவளுக்கு வாமிட் வருது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் எடுக்கிறான். வாமிட் எடுத்த உடனே அவள் வயிற்றில் கை வைக்கிறான். பாப்பா, அம்மா அழுது உடனே கஷ்டப்படுத்துறனா? சாரி பாப்பா, அம்மா மனுஷன் பேசிகிட்ருக்கான். பாரு பேசுறத கேட்டு ஆதி வராரு. ஆதி பொண்டாட்டி, பாரு நிமிந்து வர பார்த்து ஹாப்பியாக ஹக் பண்ணுறான். ஆதி ஃபீலோடு கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆஃப்டர் சம்டைம்ஸ் ரெண்டு பேர் ரிலீஸ் ஆகிறாங்க. ஆதி, உட்கார பொண்டாட்டி. பாரு இன்னும் உட்கார்றா. ஆதி, என்ன பண்ணாட்டி உடம்புக்கு முடியலையா? பாரு, இல்லை மாமா, பாப்பா இருக்கால அதான் வாமிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆதி, அப்படியா, சரின்னு அவர் கையில் வச்சுருந்ததை அவகிட்ட நீட்டுறாரு. பாரு, என்ன மாமா இது? ஆதி, பிரித்து பாரு பண்ணாட்டி. பாரு பிரித்து பார்க்குறா ஹாப்பி. ஹை மாங்கவா? ஆதி, ம், சரி கூட நானே ஊட்டி விடுறேன். ஊட்டி விடுறாரு. பாரு ஹாப்பியாக சாப்பிட்றான். அப்போ சடனாக அவள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஆதி, என்ன பண்ணாட்டி இப்போ தான் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே உன் முகம் சரியில்லையே. பாரு, அது வந்து மாமா. ஆதி, சொல்லு பொண்டாட்டி. பாரு, என்றைக்கும் நீங்கள் இப்படி ஊட்டி விட்டுட்ருப்பீங்களா மாமா? ஆதிக்கு பாரு இப்படி கேட்ட உடனே டக்குன்னு கட் கலங்கிருச்சு. இருந்தாலும் மறைச்சிட்டு, நான் எங்கே பொண்டாட்டி உன்னை விட்டு போவேன்? நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், புரியுதா? பாரு, ஆமாம் மாமா, மித்ரா பத்திர விஷயத்தை வச்சு தானே அவளை வீட்டு விட்டு அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியலையே. ஆதி, யார் சொன்னா நான் ஸ்டெப் எடுக்கலேன்னு? அவள் வீட்டுக்கு வந்த அந்த நாள்லேயே நான் அவளை பற்றி தீபக் கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிட்டேன். பாரு, அப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? மித்ரா எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்? ஆதி, அவள் நந்தினியோட தங்கச்சி. பாரு ஷாக்கா, என்ன நந்தினியோட தங்கச்சியா? என்னால் நம்பவே முடியலம்மாம்மா. ஆதி, என்னாலேயும் தான். பாரு, அம்மாவை எப்படி அந்த நந்தினி திட்டம் போட்டு ஏமாத்திட்டாளே. பாவமாமாம்மா, இந்த விஷயம் தெரிஞ்சால் மறுபடியும் உடஞ்சிடுவாங்க. ஆதி, அதை நான் பார்த்துக்கிறேன் போட்டாட்டி, நீ கவலைப்படாத. ஆதி, சரி உன் ஃபீலிங்ஸை விடு, என் பொண்ணு என்ன சொல்கிறா? பாரு, அப்போ பொண்ணுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆதி, ஆமாம், எனக்கு பொண்ணு தான் வேணும். பாரு, இல்லை எனக்கு பையன்தான் வேணும். ஆதி ஒவ்வொரு கண்ணால் அவளை பார்த்துட்டு, ஏன் அப்படி? பாரு, உங்களை மாதிரி ஒரு சிங்க குட்டி தான் எனக்கு வேணும். ஆதி, ஓ, அப்படியே நான் மடியில் படுக்கிறாரு. பாரு, மாமா இது கார்டன், நம்ம ரூம் இல்லை. ஆதி, அதனால் என்னைப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் என் பொண்ணுக்கிட்ட பேசணும். பாரு, அது சரி, நீங்கள் பேசுங்கப்பா. ஆதி டூ பேபி, என் பொண்ணு என்ன பண்ணுறா, தூங்குறாளா? ஆதி கண்டினியூ, இல்லை அப்பா பேசுகிறதையும் கேட்டுட்ருக்காளான்னு வயிற்றில் கிஸ் பண்ணுறாரு. பாரு சிரிக்கிறான். ஆதி வயிற்றில் காதை வச்சு கேட்குறாரு.
அதை கேட்டுகிட்டே பல ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆதி பேபி கூட ரகசியம் பேசுகிறாரு. பாரு பாவமாக அவரை பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஆதி எழுந்துச்சு உட்கார்றாரு. பாரு என்ன மாமா உங்கள் பொண்ணு என்ன சொன்னா? அப்பாவும் பொண்ணு ஏதோ ரகசியம் பேசுனீங்க போல. ஆதி ஆமாம் நாங்கள் அப்படி தான் பேசுவோம். பாரு அப்படின்னு ரகசியம் தெரிஞ்சுக்கலாமா? ஆதி அது எனக்கு என் பொண்ணுக்கு இருக்கிற சீக்ரெட், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பாரு போங்கன்னு அப்படி திரும்பி உட்கார்றா. ஆதி என்ன பண்ணாட்டி கோச்சிட்டியா? கோச்சுக்கோ கோச்சுக்கோ. பாரு பண்ணிட்டு மறுபடியும் திரும்பிக்கிறா. ஆதி டக்குன்னு உட்காந்துல கிஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக்கன்னு வைக்கப்படுறா. ஆதி அவளை குனிஞ்சு பார்க்குறாரு. பாரு அவள் கையால் கண்ணை முடிக்கிறா. பாரு பூங்க மாமா நீங்கள் ரொம்ப மோசம். ஆதி நான் இப்படி மோசமாக இல்லைன்னா நமக்கு குழந்தை வந்திருக்குமா? பாரு சி என்ன மாமா பேச்சுது? ஆதி நான் வேறு யாருக்கிட்டையும் பேசலையே, என் பொண்டாட்டிக்கிட்ட தானே பேசுகிறேன். பாரு சரி அதை விடுங்க மாமா, அந்த மித்ராவை என்ன பண்ண போகிறீங்க? கல்யாணத்துக்குன்னு ஒரு நாள் தானே இருக்குது. ஆதி அவளை பற்றி தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஆதாரம் இல்லாமல் அம்மாக்கிட்ட நிரூபிக்க முடியாதுல்ல. சீக்கிரமே கண்டுபிடிக்கணும், பிடிப்பேன். பாரு மாமா ஐசா அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஆமாம் பார்வதின்னு ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறாங்க ஷாக்கு. டு பி கண்டினியூ. That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.